இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் நான்கு தலைமுறைகளாக எஸ்விஎஸ். தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் அக்மார்க் கடலை மாவு மற்றும் முறுக்கு மாவு. வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இட்லி பொடி நிறைய வகை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது உளுந்து பருப்புல இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு சொல்லி உளுந்து காப்படி எடுத்திருக்கேன். கடலை பருப்பு ஒரு 50, காஷ்மீர் மிளகாய் வத்தல் ஒரு 20 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள் அளவு, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருட்கள். நான் இந்த இதை நம்ம எப்படி வறுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. கட்டி காயுது. முதல் உளுந்து போடுறோம். உளுந்து, கடலை பருப்பு, இது ரெண்டும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது, ரொம்ப காஞ்சிடக்கூடாது. உளுந்து பருப்பு வறுக்கல நல்லா கொஞ்சம் வறுக்கிறது மனம் வரும். உளுந்து பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர முடிக்கும் வறுக்கணும். அப்போ தான் இட்லி பொடி வந்து சுவையாக இருக்கும். கொஞ்சம் செவக்காயிலே மிளகா வத்தல போட்டணும். அது கொஞ்சம் சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். காம்போடையே போடலாம் மிளகா வத்தல. நிறம் வருது. எள்ளு, வெள்ளை எள்ளு போடுறோம். சூட்லேயே பொறிக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பெருங்காயப்பொடி. பெருங்காயப்பொடி எவ்வளோக்கு அவ்வளோ தூக்கலாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு. ஸ்டவ் அமைத்திட்டேன். தேவையான அளவு உப்பு. பொடி நல்லா சூடு ஆறவும் உளுந்து மிக்சியில் போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, மிக்சியில் போட்டு பொடி நல்லா அரைச்செடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறுண அளவு தான். இப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.